படம் இப்போதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ எல்லா பேச்சும் வந்து படம் ரிலீஸ் டைம்ல அப்ப பேசலாம்னு அதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன். ஆல்சோ ரொம்ப சூடாக இருக்கு, ரொம்ப ஜாஸ்தியாக பேசுவேன், எல்லாருக்கும் கஷ்டம். ஸோ வணக்கம், தேங்க்யூ ஃபார் யுவர் பெஸ்ட் விஷஸ் அண்ட் லெட்ஸ் ஹோப் குட் திங்ஸ் ஹேப்பன் டு திஸ். இந்த கதைக்கு ஃபஸ்ட்டு வந்தோடனே எத்தனை பாட்டு சார்னு கேட்டுருவேன். அது என்னை பார்த்துட்டு இந்த படத்தில் பாட்டே இல்லைங்க அப்புறம் பிரிதுங்க இங்கே வந்தீங்க இன்னும் மாட்டுருங்க அப்புறம் ஒன்லி படத்தில் பேக்ரவுண்ட் ஸ்கோருங்க, எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் தாங்க பேசணும் அப்படின்னாரு. கண்டிப்பாங்க, எனக்கு ஒரு சின்ன ஒருத்தம் என்னென்னா ஆண்ட்ரியா மேடம் வந்து எனக்கு எவ்வளோ பிஸி ஷெட்யூல்லையும் பாஸ்கர் ராஸ்கல் படத்தில் வந்து பாடி கொடுத்தாங்க. இந்த படத்தில் அவங்க நடிக்கிற படத்தில் அவங்கள பாட வைக்க முடியல அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது கவலைப்படாது, ரீ ரெக்கார்டிங்கில் எங்கேயாவது பேக்ரவுண்ட் ஸ்கோரில் கா 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 கான் கத்திடலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிட்டு. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சாரோட பொட்டு படமும் ரிலீஸ் ஆக போகுது, அதுலேயும் நான் இருக்கேன்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மூவி கேமரா எப்பவுமே நல்லது, ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஸ்டில் கேமரா படம் பயம், வேதனாக பயம் அது வேறு, இந்த பயம் பெரிய பயம். நடிகர் வந்துட்டு நடிப்பு வரல தான் தெரியணும், வாழ்க்கையில் நடிக்கக்கூடாது. வாழ்க்கையில் மறைஞ்சிருந்தனா நடிப்பு வந்துட்டு பயங்கரமாக உயரும். இங்கே வந்தது ஐம் வெரி ஹாப்பி. முக்கியமானது விஷயம் வண்டர்ஃபுல் மேன் ஜான் மேக்ஸ் ப்ரொடியூசர், அவர் ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டேஷன் க்ரியேட் பண்ணியிருக்காரு ஸ்மால் ஃபிலிம்ஸ். நாஞ்சல் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சினிமா தெரியும் அவருக்கு. அவர் ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிவிட்டு, அந்த வார்த்தை என்னன்னு நான் சொல்ல மாட்டேன், ஒரு ரெண்டு மூணு வார்த்தை சொல்லிவிட்டு அந்த ஃபோனில் எனக்கு கொடுத்தாரு. ஜான் மேக்ஸ் ஆஃபீஷியல் சொல்லிட்டார், எனக்கு சம்பளம் கிடையாதுன்ட்டு. படத்துடைய ஹீரோயினும் நான் கிடையாது, ஹீரோ நான் கிடையாது, நீங்கள் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ வெரி மச்.